ஸ்ரீ குருப்பியோ நமக ஹரிஹி ஓம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் விருச்சிக ராசி நண்பர்களுக்காக. இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு உண்டான மாத கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம், தன குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் இடமான தனுசு ராசியில் புதன் சஞ்சாரம் பண்ணுறாரு, மூன்றாம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணுறாரு, நான்காம் இடத்துல சனி சுக்கிரன் சேர்க்கை, ஐந்தாம் இடமான மீன ராசியில் குரு பகவான் இருக்காரு. ஐந்தாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்துலையோ குரு இருக்கிற எந்த ராசியாக இருந்தாலும் எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல், சங்கடங்கள் வந்தாலும் எதிர்கொள்ளும் ஆற்றல் கிடைக்கக்கூடிய, மனோதிடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரக நிலவரம் அது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை விருச்சிக ராசிக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதத்துலேருந்து. இதுக்கு முன்னாடி இல்லையா அப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி கடந்த ஒரு ஆறு ஏழு மாதமாக குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்தார். ஆனால் சனியின் பார்வையில் இருந்ததுனால அவருக்கு சுபத்தன்மை இல்லாத காரணத்தினால உங்களுக்கு நெகட்டிவ் பலன்களை கொடுத்துருப்பார் குரு பகவான். பண வருமானத்தில் பற்றாக்குறை ஏற்படுத்தியிருப்பார், குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுத்தியிருப்பார். இப்போ சனி பார்வையை விட்டு சனி விலகிட்டார், சனி பார்வையை விட்டு குரு விலகலை, சனி தன்னுடைய பார்வையை விலக்கிட்டார். அதனால் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான யோகம் இருக்குது. தன்னம்பிக்கை அதிகரிக்கும், மனோதிடம் அதிகரிக்கும். கடந்த ஏழு வருஷம் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி ஒரு தன்னிலை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. சுய தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றகரமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. குடும்பத்தில் சங்கடங்கள் விலகிறதுனால குடும்ப தலைவிகள் தன்னம்பிக்கையை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். தன்னம்பிக்கையோடு செயல்படுறதுனால வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மனசில் ஒரு பயம் இருக்கும். இந்த மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் மூன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிற வரைக்கும், நான்காம் இடத்திற்கு அதிபதியான சனி நான்காம் இடத்துல இருக்கிறதுனால அலைச்சல் ஜாஸ்தி இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. வியாபார ரீதியான தொழில் ரீதியான அர்த்தாஷ்டம சனிங்கிறதுனால அலைச்சலை கொடுப்பாரு, ஆரோக்கியத்தில் சங்கடத்தை கொடுப்பாரு, தாயாரின் ஆரோக்கியத்திலும் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வீடு மனை போன்ற ஸ்திர சொத்துக்கள் விஷயத்தில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வீடு விற்கணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ இந்த மாதத்துலேருந்து சாதகமாக நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஆனால் உடனே அதை பண்ணி கொடுக்க மாட்டார். அவருக்கு போகிறதுக்கு முன்னாடி, நான்காம் இடத்தை விட்டு வெளியேறதுக்கு முன்னாடி தான் அதெல்லாம் சாதகமாக பண்ணி கொடுப்பாரு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தா, உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிற புதன் மூன்றாம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆவார். வருகின்ற பிப்ரவரி ஏழாம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. பதிமூணாம் தேதி அன்னைக்கு மகர ராசியில் இருக்கிற சூரியன் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அதே சமயம் சுக்கிரன் ஐந்தாம் நான்காம் இடத்துல, விரையாதிபதி சுக்கிரன் நான்காம் இடத்துல சனியோடு சேர்ந்திருக்கிற சுக்கிரன் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு ஐந்தாம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி உச்ச பலத்தை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு வியாபார ரீதியான முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக ஏதாவது ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா அதெல்லாம் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான சாதகமான நாட்கள், பண வரவு ஏற்படக்கூடிய நாட்கள், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆறாம் தேதி மதியம் மூன்று மணியிலிருந்து ஆரம்பித்து ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று, பதிமூணாம் தேதி இரவு எட்டு மணிக்கு மேலே ஆரம்பித்து பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய நாட்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கையை தரக்கூடிய, நற்செய்திகள் தரக்கூடிய நாட்கள். இந்த நாட்களில் புதிய வியாபாரம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் ஈடுபடலாம். வேலை தேடுறவங்களுக்கெல்லாம் வேலை தேடுற முயற்சியில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான நாட்களாக இந்த நாட்கள் இருக்க போகிறது. அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் இந்த மாதத்திற்குண்டான சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி மாதத்திற்கு அப்படின்னு பார்த்தா, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி மதியம் ஒரு மணி ஐம்பத்தி ஒம்பது நிமிஷத்துலேருந்து
உங்களுக்கு சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறது. பிப்ரவரி 1ஆம் தேதி சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறது. 4ஆம் தேதி விடியற்காலை 2:31 வரை சந்திராஷ்டம் இருக்கிறதுனால இந்த மாத ஆரம்பமே உங்களுக்கு சற்று மனக்குழப்பத்தோடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த மனக்குழப்பம் டெம்பரவரி தான், பர்மனெண்ட்டாக உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் இந்த மாத கடைசியில் 28ஆம் தேதி 8:32 உங்களுக்கு சந்திராஷ்டம் ஆரம்பித்து மார்ச் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால இந்த மாத ஆரம்பமும் மாத முடிவும் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்கள், மனசஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த சந்திராஷ்டம நாட்களில் மனசஞ்சலம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், டெய்லி காலையில் இந்த சந்திராஷ்டம நாட்களில் தினமும் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி விநாயகர் அகவல் படித்து வாருங்கள். அதே சமயம் சூரிய உதயத்திற்கு பின், அதாவது சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் சாயந்தரத்துக்குள்ளார சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. அன்னைக்கு முழுவதுமே இந்த சந்திராஷ்டம நாட்கள் முழுவதுமே சிவாய நமக எனும் பஞ்சாட்சர மந்திரத்தை தினமும் ஜபம் செய்து வருவதன் மூலமாக மனம் அலைபாயாமல் சாந்தி அடைவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும், விருச்சிக ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிற புதன் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். 7ஆம் தேதி அன்னைக்கு இதனால் குடும்பத்தில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகளின் தொல்லை அடங்கும் சூழ்நிலை இந்த மாதத்திலேருந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் குடும்பத்திலேயே இருக்கிற யாராவது ஒருத்தர் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருந்தாங்கன்னா, இந்த மாதம் 7ஆம் தேதிக்கு மேலே அவர் இந்த உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறுவதற்கோ அல்லது வேலை நிமித்தமாக வெளியூருக்கு செல்வதற்கோ வாய்ப்புகள் ஏற்பட்டு குடும்பத்தில் ஒற்றுமைக்கு குந்தகத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தவங்க வெளியேறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். நன்மைகள் ஏற்படும், பண வருமானத்திற்கு குறைவு இருக்காது, தனலாபம் அதிகரிக்கும், வாக்கு சாதுரியம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய வரக்கூடிய சாதகமான நாட்கள்னு சொன்னோம், அதே மாதிரி சிறப்பான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தா தைப்பூசம் 5ஆம் தேதி வருது. இந்த தைப்பூச தண்ணிக்கு முருகப்பெருமான் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு அவநம்பிக்கை மட்டுமல்லாமல் அவப்பெயர் ஏற்படாமல் உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும். அதே சமயம் மாசி மாதம் அமாவாசை 20ஆம் தேதி வருது. அதுக்கு ஒரு நாள் முன்னாடி 18ஆம் தேதி ராத்திரி மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி என்று சிவபெருமான் வழிபாடு செய்வது, குறிப்பாக 3 கால வேளையும் நீங்கள் முழிச்சிருந்து சிவபெருமானை வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படாமல் உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்குண்டான உபாயத்தை அந்த சர்வேஸ்வரன் உங்களுக்கு வழங்கி நல்குவார். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் சிறக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். மாத பிற்பகுதியில், அதாவது 15ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது இந்த ராசியில் பிறந்த இளம் மாணவ மாணவிகள் கலைத்துறை சம்பந்தப்பட்ட படிப்பில் ஈடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, அதில் சிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு மாத பிற்பகுதி அமோகமான வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான யோகமும் ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு காரணம் விரையாதிபதி சுக்கிரன் உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால செலவுகள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். திருமண மாணவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் சாதகமாக இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் முழுவதுமே விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர தசைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு யோகமான காலகட்டம் ஆரம்பமாகிவிட்டது. இனிமேல் உங்களை யாரும் கையால் பிடிச்சி உங்ககிட்ட மரியாதையை குறைவாக பேச முடியாது. அவநம்பிக்கை உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். வேலை தேடி கொண்டிருக்கும் இளம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த மாத பிற்பகுதியில் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும். சார், வேலையே இல்லையே அப்படின்னு கேட்டால், வேலை கிடைச்சாதான் பதவி உயர்வு கிடைக்கும். வேலை கிடைக்கும் பொழுது நீங்கள் வந்து என்ட்ரி லெவல் ஜாபுக்கு ட்ரை பண்ணால் உங்களை கொண்டு போய் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் உக்காத்து வைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்றைக்குமே இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பொழுது தான் அடுத்தவங்க மனசை காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள் வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை ஏற்படுத்தும். சக பணியாளர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி செய்வது நன்மையை ஏற்படுத்தும். சப்தமஸ்தானத்தில் ராசிநாதன் செவ்வாய் இருக்கிறதுனால
உங்கள் நண்பர்களின் பார்வையில் கழுகு பார்வையில் நீங்கள் மாட்டக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்கள் நண்பர்களின் தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டுற மாதிரி உங்களுடைய தவறுகளை அவர்கள் சுட்டி காட்டும் பொழுது அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான மாதம் இருக்குது. வார்த்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும், வருமானம் அதிகரிக்கும் மாதமாக இருக்கிறதுனால பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பணப்புழக்கம் அதிகரிக்கும் பொழுது சேமிப்புகளை அதிகப்படுத்துவது உங்களுடைய தலையாய கடமை. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் எந்த விதமான மெத்தன போக்கையும் கடைபிடிக்காதீங்க. ஏதாவது உடம்பில் சின்ன சங்கடம் ஏற்பட்டால் கூட உடனே டாக்டரை பார்க்கறது நல்லது. கை மருத்துவம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தன போக்கோடு இருந்தீங்கன்னா தேவையில்லாத ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் செலவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஸ்திர சொத்துக்கள் வாங்கறதுக்குண்டான யோகம் இருக்குது. ஸ்திர சொத்துக்களை விற்கும் யோகம் இல்லை. விற்க முயற்சி பண்ணிங்கன்னா தேவையில்லாமல் அலைச்சலை ஏற்படுத்திப்பீங்க. பணம் குறைவாக வருவதற்கோ நஷ்டம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. மற்றபடி அதிகப்படியான நெகட்டிவ் பலன்கள் இல்லை. வளர்ச்சிக்கு உண்டான மாதமாக இருக்கிறதுனால இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினரும் ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் பிப்ரவரி மாதத்தில் செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தா, விடியற்காலையில் விநாயகர் அகவலை தினமும் படித்து வருவதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதே சமயம் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது உங்களுக்கு முருகனே உங்களுக்கு துணையாக இருப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி வெற்றி வாகை சூடுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. அதற்கு முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு அவசியம் தேவை.